அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பீர்க்கங்காய் கடையில் செய்யலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பீர்க்கங்காய் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கடுகு, சீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ கடுகு சீரகம் சேர்த்திடலாம். கடுகு சீரகம் உடஞ்சதும் இடித்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்திடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்திடலாம். பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்திடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். தக்காளியில் இருக்கிறவங்க தண்ணி, பீர்க்கங்காவிலையும் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். நல்லா காய் வேகட்டும், மூடி வச்சிடலாம். திறந்து பாத்திரலாம். பாருங்கள் தண்ணியே ஊற்றலை, அதில் காயில் இருக்கிற தண்ணி தக்காளியில் தண்ணியே விட்டுருக்கு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நல்லா மத்து வச்சு கடைஞ்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் பீர்க்கங்காய் கடையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.